சார் வணக்கம் சார், நீங்கள் பார்க்குறது மாருதி ஏ ஸ்டார் சார், 2009 மாடல் ஜெட்எக்ஸ்ஐ டாப் மாடல் வண்டி, பெட்ரோல் வண்டி சார். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர்பேக்கு, ஏபிஎஸ்ஸு, ரிமோட்டு எல்லாமே வந்துடும் சார். உள்ளே நியூ இன்ட்ரில் இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 65,000 ஓடி இருக்கு. மாருதி குரூப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வண்டி சார், ஜெட்எக்ஸ்ஐ மாடல். அவுட்லுக்லாம் பாருங்கள், நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். எதுவும் டென்ட்டோ ஸ்கேச்சஸோ எதுவுமே இருக்காது, ஒரு சின்ன ஸ்கேச்சஸ் கூட இருக்காது. இந்த வண்டி 20 சாலிடாக மைலேஜ் கொடுக்கும் சார். சின்ன வண்டி தான் இது, சின்ன ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டு ஏர்பேக் வருது பாருங்கள், கம்பெனி ஃபிட்டட் ஏசி, 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. லோ பட்ஜெட்டில் ஃபுல் ஆப்ஷன் வர வண்டி சார். லெதர் சீட் கவரு, ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் சார். 4 பவர் விண்டோ வரும், ரிமோட் வந்துடும், மைலேஜும் நல்லா கொடுக்கும் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கே சீரிஸ் இன்ஜின் தான், பிக்கப் நல்லாயிருக்கும் சார். நல்லா ஹை ஸ்பீடு ஓடுற அளவுக்கு பிக்கப் இருக்கும், நானே ஓட்டி பார்த்துட்டேன். இந்த வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சார். அப்டு டேட் பார்த்தீங்கன்னா 2009 மாடல் வண்டிலாம் இது இன்றைக்கி மார்க்கெட்டில் 2 லட்சம் ரூபா வரைக்கும் விற்றுட்டுருக்காங்க. வெளியில் கார்ஸில் நம்ம கார்ஸில் வீடியோ போட்டு 2-3 நாள் ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். ஏன்னா குவாலிட்டியான வண்டி வந்தால் மட்டும்தான் சார் நான் மக்களுக்கு கொடுப்பேன். நல்லா இல்லாத வண்டிலாம் எதுவுமே எடுத்து கொடுக்க மாட்டேன். 2-3 நாளாக வண்டி இங்கே வந்தது எதுவும் சரியில்லை. இப்போ குவாலிட்டியான வண்டி வந்தது, உடனே வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்ஸில் 30,000-40,000 கம்மியாக தான் சார் கொடுப்பேன். ரொம்ப ஹை மாடல் ரேட்லாம் நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் கொடுக்குற வண்டி கஸ்டமருக்கு வேணானாலும் நீங்கள் வெளியில் எங்கன்னா வைத்தீங்கனால உங்களுக்கு 30-40 ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அந்த மாதிரி வண்டியாக இருந்தால் மட்டும்தான் தருவேன். இந்த வண்டி பாருங்கள், அவுட்லுக்கெலாம் பாருங்கள். ஒரு மினி கூப்பர் எப்படி இருக்கோ, ஒரு 40 லட்சம் ரூபா மினி கூப்பர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் சார். ஷைனிங்கு, அவுட்லுக்கு, ஃப்ரண்ட்டு ஷேப்பு எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோலே தெரியுது பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. டயர் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது சார். உள்ள பேக் இன்டீரியல் காட்டுறேன் பாருங்கள், லெதர் சிக்கவர் தான் சார். எடுத்து நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேணாம். எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கரண்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. எஃப்சி உங்களுக்கு 1 வருஷம் 3 மாதம் கரண்ட்டில் இருக்குது. வண்டி பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது சார். எங்கே வேணாலும் நீங்கள் லாங்கில் நம்ம மாம்பழம் சொல்கிற மாதிரி ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு நீட் அண்ட் குவாலிட்டியாக தான் வண்டி இருக்குது. இந்த வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறதுலாம் 2 லேக் கேட்டிருந்தார் சார். நம்ம தான் 1.45 போட்டிருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1.45 ஃபிக்ஸடாக கொடுத்துடலாம் சார். இதில் பார்க்கிங் வேண்டாம், நல்ல கண்டிஷனில் இருக்குது சார். வண்டி புது வண்டி அப்படியே தான் இருக்குது. என்னோடய கஸ்டமர் வந்து எடுத்துக்கலாம் சார். நம்ம லொக்கேஷன் ஆர்காடு சார்.